கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்கள வீட்டுப்பாடம் எழுதுனா முட்டி போகிறது தண்டனைலாம் கொடுக்குறாங்களாமா? இங்கேனாலும் அரசு பள்ளியில் தண்டனை கொடுக்குறாங்க, பிரைவேட் பள்ளியில் மேலே உட்கார வச்சு தள்ளி விட்டுருவாங்க, தெரியுமா உங்களுக்கு? சா வச்சுருவாங்க, நைஸ் ஸ்டடின்னு கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? ஆமாம், 20 வாட்டி எழுது 30 வாட்டின்னுவாங்க. அப்பா கிட்ட பீஸை வர வாங்கிப்பாங்க, அடி 2 அடி வாங்கி வந்துடலாம் பொழுது, இல்லை கடங்காரனாக ஆகிடும். அப்போ குழந்தை கூட போயிடும் கவர்மெண்ட் ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூலில் அப்படி கிடையாது. அப்பா தூக்கு பொண்ணு சேர்த்துருவார், நிலத்தை காணியெல்லாம் விற்று விற்று எடுத்து வந்து ஸ்கூலில் படிக்க வச்சு பெரிய ஆளாக எல்லாம் நினச்சினுங்கிறானுங்க. எல்லாம் இபி இப்போ சுசமாக சுற்றிங்கிறான், தெரு தெருக்கு 4 பி. என்னடா பி? என்ன பி? பி ஐரு, எந்த வேலையும் செய்யாது, வேலைக்கும் போக மாட்டேன்றான் ஃபஸ்ட்டு கிரான்ல. ஏன்னா அந்த முருகு கொஞ்சம் முள்ளு கொஞ்சம் வெட்டி போடுறா, அது கொஞ்சம் வீடு கொஞ்சம் பெரிய சுத்தம் பண்ணுறா, அது ஒட்டர கொஞ்சம் ஆடுறான்னா பிஇ பசுன போய் இந்த வேலை செய்ய சொல்லலாமா? ப்ரைவேட் ஸ்கூல் ஆமாம், கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏதோ டீச்சர் நல்லவங்களாக பாம்பொழுது. ஆமாம், அந்த பையன் படிக்கிட்டோம் முட்டி கிட்டி போட்டால் எழுதிடுவான்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கும் என் கருத்துன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே டீச்சருங்க ஸ்கூலில் சேர்க்க முடியாமல் தேத்தினுக்கிறாங்க. ஆமாம், கவர்மெண்ட் ஸ்கூல் எதுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? கணக்கு சொல்கிறதுக்கு தான் இருக்குது, வேறு எதனா எதனா பண்ணுறாங்களா? செவ்வொரு இண்டி போயிட்டுருக்கோம், ஓட்டம் வந்துட்டுருக்கோம், ஜன்னல் எப்போ வரும்னு தெரியாது, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பலாமான்னு தெரியாது, ஒரு சேர் இருக்காது, ஒரு ஸ்டூல் இருக்காது. நாங்கள் அரசின் ஆரம்பம், நான் அப்போது படித்தது சொல்கிறேன், அந்த காலத்துலேயே கீழே ஒரு பழகு எதுவுமே இருக்காது, சிமெண்ட் தர போலம் பாலமாக வச்சுட்ருக்கோம். அது எப்படி தான் ரேஷியோவில் சிமெண்ட் போட்டு வீடு கட்டுவானுங்கன்னு தெரியல. ஆமாம், ஓடு இப்படி தான் இருக்கும், ஆனால் இப்படி போய் இப்படி இருக்கும். ஆமாம், அது மேலே 4 குரங்கு தூங்கின்னு இருக்கோம், பார்த்துக்கிறீங்களா? என்ன செய்தி? ஏதோ அரசு பள்ளியில் கொஞ்சம் குழந்தைங்க படிக்கணும், அது கடிசனமாக ஏதோ ஒரு டீச்சரு படி ஹோம் ஒர்க் எழுதுறா படின்னு சொன்னால் அதையும் நம்மக்கிட்ட சொல்லி இதை பற்றி உங்கள் கற்றுன்னு சொல்லி படிக்கிற பிள்ளைங்களுக்கு எடுத்துட்டு என்ன பண்ணுறது? அது ஹோம் ஒர்க்கை நல்லா எழுதி படித்து அந்த பிள்ளை பெருசானா அந்த டீச்சர் நல்லதுதானே, நல்லது தானே பண்ணுவாங்க? குழந்தை அடிக்குதுன்னா சா வச்சா போட்டுருவாங்க, அது ப்ரைவேட் ஸ்கூலில் மார்க் வாங்கினா 100க்கு 100 வாங்கணும், போட்டோ ஓட்டணும். ஆமாம், எல்லாம் 90% ஸ்கூல் பாஸ்ன்னு வர சொல்லணும், அங்கே போய் இதை பண்ணுன்னா அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? போராடி நிற்பாங்க, அப்படி தானே? ஏதோ இந்த டீச்சர் பாவம் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சால் கூட நல்ல டீச்சராக இருப்பாங்க போல், அதே நீ என்ன கேட்டு என்ன பண்ணுறீங்க? முட்டி போட சொல்லுது படிக்கணும், நல்லது தானே படி தானே சொல்கிறாங்க, சீரட் பிடி சாராயம் குடினா கேட்டாங்க, ஹோம் ஒர்க்கு படி ஆகி கற்றுக்கோ, காங்காச்சாங்க கற்றுக்கோ, லேபி சிட்டிக்கோ, ஒன்றுத்துக்கு ஒதுவாத அழிச்சு போகிறவனும் கற்றுக்கோ, வேறு வழி இல்லை. பாட சிலபஸில் வச்சிட்டானா இல்லையா? சிலபஸில் எதனா வச்சிட்டான்னா எவனோ ஒரு ராஜா ஆண்டாரு, அந்த ராஜா ரொம்ப விசேஷமானவருன்னா என்ன பண்ணிய? நீ ஆராய்ச்சி பண்ணி அந்த ராஜா இல்லை ஒரு அப்படிலாம் கிடையாது இல்லாம் சொல்லக்கூடாது. என்ன பண்ண குழந்தைங்க என்ன பண்ண? வீரபாண்டிய கட்டபொம்மை யார்? யார் யா? வெள்ளக்காரனே எடுத்தார். அப்பமா அங்கே வர டைலாக் வரும், மஞ்சள் அரிச்சாயா என் குல பெண்களுக்குலாம் சொல்லி வச்சுருப்பான். அப்போனா இவர் மஞ்சள் அரிச்சி கொடுத்துருந்தார? வீரபாண்டி கட்டபொம்மை வீட்டு வீட்டுக்கு வந்து மஞ்சள் அரிச்சி கொடுத்துருந்தார், வெள்ளக்காரன் அரிசி தரல, அவன் பூசுகிற பழக்கமே இல்லை, அவன் அறுத்தார்ல. ஒருத்த உனக்கு பூசுகிற பழக்கம் இருக்குது, நீ அரைச்சி குச்சே எனக்கு, யாரும் கேட்க மாட்டாங்கன்னு படம் வச்சுக்கலாம், நீ என்ன பண்ணிக்கிற? அப்புறமா கயத்தாரில் போட்டு தூக்கில் போட்டாங்க, ஏன்டா தூக்கில் போட்டாங்க? வெள்ளக்காரன் எத்தார், எதுக்கு எத்தார் கேட்கு? வெள்ளக்காரன் ஏன் முதல்ல இங்கே வந்தான்? என் வீட்டு உள்ள வெள்ளக்காரன் என்ன வேலைக்குது? யார் உள்ளே விட்டுது? இதெல்லாம் கேட்கணுமா இல்லையா? இதெல்லாம் கேட்கவே மாட்டேன்றானுங்க யாருமே. நம்மளும் ஃபஸ்ட்டு வந்து பாஸ் ஆகிட்டோம், வரும் பாஸ் பண்ணி வச்சுருமா, பாஸ் ஆகிட்டுமா, மூளை பாஸ் ஆகிடுச்சு, சிந்திக்கிற அறிவு இல்லாமல் ஆகிட்டான், இன்னும் ஆகிட்டாங்க நம்மளை. ஆ, யாரோ பட்டம் பெற்ற மேதை, அவர் தியாகசீலர், அவர் வந்து வள்ளல், நம்மளாம் என்ன ஆகாதுத்த? ஏதோ அரசு பள்ளி நல்லது பண்ணு, ஏதோ அந்த டீச்சர் நல்லவங்க, ஸ்கூலில் போய் படிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது, குழந்தைங்க இல்லை ஃபீஸ் கட்ட முடியாது, எத்தனை ஏழைங்க, குழந்தைங்களை அறிவாளி ஆக்கத்தே இல்லை. பார்ப்போம், சீக்கிரமாக ஸ்கூல் கட்டுவோம். We'll be right back.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.